ஒய்ஆர்சிஹெச் ஒன்று ரெண்டு நாலு ஆறு மா ஆறுக்கு ஆறு இடைவெளிங்க ஆறு மாத பயிருங்க ஊடு பயிர் வேணால் வளர்த்துக்கலாங்க நீங்கள் எதுவும் கஷ்டப்பட போகிறதில்ல கீழே வந்து தட்டைப்பயிர் போட்டுக்கலாம் மாட்டுக்காகவும் தட்டை தீவனத்துக்காகவும் சின்ன வெங்காயம் போடலாம் பச்சை மிளகாய் போடலாம் பூ வளர்க்கலாம் மிஷின் இருக்கு புண்ணாக்கு எடுக்கலாம் பார்த்துக்கங்க அது வந்து எல்லாமே ஒரு சைக்கிள் பெரிய சைக்கிள் அதோட அடிப்படை இது நமக்கு ரொம்ப சூழ்நிலைக்கு தகுந்தது இந்த வெப்பத்தில் தான் அருமையாக வளரும் சொட்நீர் பாசனம் போட்டு தர்றாங்க போட்டுக்கோங்க மரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன் மீன் யாருக்காவது மீன் வளர்ப்பில் விரால் மீன் யாருக்கா பிடிக்குதான்னு பாருங்கள் விரால் மீன் வளர்க்க முடியுமான்ட்டு நல்ல பண்ணைகள்லாம் இருக்குது விரால் மீன் வளர்க்குறது தொட்டிகளில் வளர்க்கலாம் சிமெண்ட் தொட்டிகளில் வளர்க்கலாம் அளவுக்கு மண் தொட்டி நல்லதுங்க சிமெண்ட் தொட்டிகள்லேயும் வளர்க்கலாம் தண்ணீரை மட்டும் பார்த்துக்கோங்க கிணறுகளில் வளர்க்குற முறையும் இருக்குது தண்ணீரை மட்டும் உரு உறுதிப்படுத்திக்கணும் எப்படி லாபம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து விரால் மீன் ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுரூவா ஒரு கிலோங்க நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க செய்யலாமா வேணாமான்னு ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டிங்க அடுத்தது இது எங்கள் துறையின் மூலமாக கொடுக்கக்கூடிய சோலார் ட்ரையர் சூரிய ஒளியில் பதனப்படுத்தும் இயந்திரம் இது வந்து வாழைப்பழங்க இது வந்து பூவன் பழம் பூவன் பழத்தை பிஸ்கட் ஆக்கிடலாம் இன்றைக்கி வந்து பதினாலு ரூபாங்க இதோட மொத்த விலை தனிப்பட்ட விலை இருபது ரூபாங்க ஒரு பூவம்பழம் நீங்கள் என்ன மார்க்கெட்டில் எவ்வளோக்கு வாங்குவீங்க ஒரு பூவம்பழம் அஞ்சு ரூபான்னு வைச்சா கூட இருபது ரூபாங்க இதுக்கான மொத்த செலவு வந்து ஐம்பது சதவீதம் மானியங்க நாங்கள் ஒன்று அறுபது நீங்கள் ஒன்று அறுபது அதான் மூணு இருபத்தாறு நீங்கள் ஒன்று அறுபத்ரெண்டு நாங்கள் ஒன்று அறுபத்ரெண்டு இதானுங்க நிறைய பொருளை ட்ரை பண்ணலாம் நிறையா இருக்குதுங்க இது ஒரு உலகம் உங்களுக்கு அது வேணும்னா சொல்லித்தரோங்க தேங்காயை கொப்பரையை இது பண்ணுறதுலேருந்து தக்காளி சிப்ஸ்ல மு மு எல்லாமே செய்யலாங்க இது அடுத்த தொழில்நுட்பம் இந்த பதில காய்கறிகள் போடுறவங்களுக்கு நீங்கள் குழித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி பண்ணி கொடுக்குறது ஒரு நல்ல தொழிலுங்க எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்றுகளை எல்லாம் அது பேர் என்ன ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு வர்றீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரேலையும் அதாவது பதினஞ்சு கோல் உள்ளே இருக்குது முப்பத்தி ரெண்டு ஐம்பது எழுவத்ரெண்டு தொண்ணூத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி அஞ்சு இரநூறு இரநூத்தி எட் எண்பத்தெட்டு கோல் வரல இருக்குது முள்ள ஃபில் பண்ணி ஒரே ஒரு விதையை சொறிக் விட்டிங்கன்னா போதும் சரியான அமைப்பு சரியான பராமரிப்பு எந்திரிச்சு வந்துடும் அப்படியே தட்டு தட்டாக வித்துட்றது கொழித்தட்டு முறை இதுக்கு வந்து மானியம் இருக்குங்க வேளாண்மை துறையில் இருக்குது வாங்கிக்கோங்க பப்பாளி சாகுபடி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இதான சொன்னேன் பார்த்தீங்களா பத்து லட்ச ரூபாய் வீடு ஈபிக் கனெக்ஷன் எங்கள் வேளாண்மை பொறியியல் துறையில் கொடுக்குறோங்க மிஷின் சிறுதானியங்களை புடச்சி சுத்தப்படுத்துகிற மிஷின் பொதுவாக வந்து இதுக்கு என்னோடய கடைசி ஸ்லைடு இதுதான் நான் தேடிகிட்டு இருந்தேன் காலையில் இந்த கரை போடணும்னு ஒரு படம் தேடிட்டு இருந்தேன் இந்த மிஷின் வச்சு தான் கரை போடணும் அதான் நான் காலையில் தேடிட்டு இருந்தேன் இங்கே உட்காந்துருக்கு அது சரிங்களா மேலால் சுரண்டிங்கன்னா போதும் கரை வந்துடும் சரிங்களா இதாக சொல்லிக்கிறேன் பொதுவாங்க இந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அஞ்சாயிரரூபா நீங்கள் தரணும் பதினஞ்சாயிரூபா அரசாங்கம் தரும் இந்த மிஷினுக்கு இந்த இந்த வண்டிக்கு இன்னைக்கு இந்த வண்டியை வச்சு எவ்வளோ காரியங்கள் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு கடை வாடகைக்கு பிடிக்கணும் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா பகுடி கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் ரூபாய்ங்க நினச்ச நேரம் வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் நினச்ச நேரம் நீங்கள் லீவ் விட்டுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் கடைனா கடையை அடைச்சிட்டு வரணும் பக்கத்தில் கொண்டு சொல்லிட்டு வரணும் சாவி கழுதா குதிரனு இது எவ்வளோ ஈஸி பாருங்க அதாவதுங்க அரசாங்கத்தை உபயோகப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குதுங்க வேளாண்மை துறையில் ஏழு பெரிய திட்டங்கள் மூலமாக ஏழு பெரிய திட்டங்கள் மூலமாக குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எம்பத் நாற்பத்தஞ்சி வெரைட்டியாக உங்களுக்கு மானியம் இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு வெரைட்டி நீங்கள் என்ன செய்யணும் ஒன்று செய்வேனாங்க உங்களுடைய உதவி வேளாண்மை அலுவலர் யாருன்னு பாருங்கள் அவரோட டீ கடைக்கு போங்க ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு உக்காந்து நீங்கள் பேசுங்க ஆஃபீஸில் போய் பேசாதீங்க டென்ஷனாக இருப்பாங்க டென்ஷன் ஆகிற நேரத்தில் போய் கேள்வி கேட்டிங்கன்னா பல் சொல்ல மாட்டாங்க வெளியே கூட்டிகிட்டு வந்துருங்க டீ கடைக்கு போங்க ஒரே ஒரு டீ சிங்கிள் டீ அடிச்சிட்டு ரெண்டு பேர் பேசுங்க சார் நான் வந்து இந்த ஊர்லேருந்து இருந்து வரேங்க என்னங்க இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எது இருக்குதுப்பா இல்லை அப்படின்ட்டுருவார் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள் நம்பரை கொடுத்துட்டு வாங்க நம்பரை கொடுத்துட்டு வாங்க அவங்க வந்து கீழ் நிலையில் இருக்கவங்க நல்லா உதவுவாங்க எந்த திட்டம் வந்தாலும் உங்களுக்கு வரும் பழகணும் முகம் தெரியணும் அதுக்கப்புறம்லாம் வீட்டில் இருந்துட்டு ஃபோன்லேயே கேட்கலாம் சார் எதுவும் ஸ்கீம் வந்திருக்கா சார் நீங்கள் யாருங்க பேசுகிறீங்க சார் அன்றைக்கி மாறி முத்து சார் அந்த டீ கடைக்கு போனோம்ல சார் நாங்கள் கூட பார்த்தோம்ல சார் ஓ நீங்களா சரி சரி சரிங்க நான் அடுத்த வாரம் வரப்போகுதுங்க நீங்கள் எதுக்கும் கொடுத்து வைங்க அப்படின்னு கொடுத்து வைங்கன்னு சொன்னால் என்ன தெரியுங்களா அர்த்தம் உங்களுக்கு இலவசமாக ஒரு பத்தாயிரரூபா கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் மானியம்னா என்ன இலவசமாக ஒரு பொருள் கிடைக்கிறது அதே மாதிரி தோட்டக்கலைத்துறை அதே மாதிரி கால்நடை துறை எல்லாமே பழக்கத்தில் இருக்குதுங்க நம்ம போகாமல் இருக்கக்கூடாது என்ன சொல்லுவந்துறீங்களா நம்ம போனால் யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க யார் யாரையும் மதிக்க வேண்டாம் யார் யாரையும் இந்த உலகத்தில் மதிக்க வேண்டாம் நம்ம போய் கேட்க போகிறோம் அவங்க செய்ய போகிறாங்க இவ்வளோ தான் சரியான நேரத்தில் நம்ம வேணுங்கிறத போய் கேட்டோம்னா அரசு துறைகள் மூலமாக விவசாயிகளோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் மானியம் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விண்ணப்பம் எழுதி எது வேணும்னாலும் சட்டசபை கூட்டம் முடிஞ்சிருச்சுங்க ஒவ்வொரு ஸ்கீமாக வந்துகிட்டு இருக்கு என்ன வேணுமோ முன்னாடியே எழுதி கொடுத்துருங்க ஒரு டிராக்டர் வேணுமா எழுதி கொடுங்க கல்டிவேட்டர் வேணுமா எழுதி கொடுங்க எது வேணுமோ எழுதி கொடுங்க தயவுசெய்து சார் ஒரு எஸ் நான் நான் ஒரு தோட்டக்கலை ஏஓ தான் எப்படிங்க நான் உதவி வேளாண்மை அளவில் தான் சார் அதாவது எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒரு நோட் இருக்கு தேவை சேவை பதிவிட நோட் இருக்கு இப்போ நீங்க சொன்ன விஷயம்தான் விவசாயிகள் வந்து அங்கே வந்து பதிஞ்சு வைக்கணும் சொன்ன மாதிரி மறந்துடும் அந்த பதிஞ்சு வைக்கும் போது அந்த திட்டங்கள் வரும்போது நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்லியிருக்கிறோம் இந்த வாசுதேவன் நல்லூர் தோட்டக்கலைத்துறை ஏவது எல்லாத்துக்கும் தெரியும் வாசல் வந்தவங்களுக்கு அந்த மாதிரி செயல்படுத்திருக்கோம் ஐயா சொல்கிறாரு பார்த்தீங்களா எவ்வளோ அழகா சொல்றாங்க இதாங்க இருக்கு பாத்தீங்களா இல்ல 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 ஐயா இங்க பாருங்க ஒரு நிமிஷம் இல்ல இல்ல எப்ப தெரியுமா நடக்கும் ஐயா ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க இப்போ ப்ராக்டிக்கலா என்ன நடக்குங்கிற சொல்லிக்கிறேன் இது வந்து திட்டம் நோட்ல வரணும் நில்லு நில்லுங்க நில்லுங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சொல்லுங்க பொதுவாக என்ன சொல்றோம் என்ன அறிவுறுத்தப்பட்டிருக்குன்னா மக்களோட தேவை என்ன அப்படிங்கிறத மொதல் நோட்டில் எழுதி போட்டுக்க எழுதி வச்சிருங்க அப்படிங்கிற திட்டம் உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க போன வாரம் என்கிட்ட என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுங்களா நான் திண்டுக்கல்ல வேளாண்மை பொறியியல் துறையில் வேலை பார்க்குறேன் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா உனக்கு எத்தனை டிராக்டர் எழுவத்தஞ்சி ஹெச்பியில் வேணும்னு கேட்டாங்க நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் மூணு மணிக்கு உட்காந்துருக்கேன் என்ன சொல்கிறாங்க அஞ்சரை மணிக்குள்ளே உனக்கு எத்தனை எழுவத்தஞ்சி ஹெச்பி டிராக்டர் வேணும்னு சொல்லுங்கிறாங்க என்னோடய ஏரியா வந்து எட்டு ஒன்றியம் எட்டு ஒன்றியத்தில் எத்தனை மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு என்ன தெரியும் எப்போ தெரியும் தெரியுங்களா நீங்கள் எழுதி வச்சேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா எழுதி வச்சுருந்தீங்கன்னா நான் டக்குன்னு திருப்பி பார்த்துருவேன் ஓ இத்தனை பேர் இது இது கேட்டுருக்காங்களா டக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருவேன் இல்லைனா நான் தப்பாக கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன் தெரியுங்களா எழுவத்தஞ்சாக வேணாங்க திண்டுக்கலாக ஐம்பத்தஞ்சு போகுங்க ஏன்னா குத்து மதிப்பாக கொடுக்குறது ஐம்பத்தஞ்சு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் யாராவது வாங்கிக்கிறீங்களான்னு கெஞ்சி கிளறி பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருப்போம் உண்மை இதானுங்க ஓப்பனாக பேசுகிறேன் உண்மை தான் எது வேணுமோ தயவுசெய்து எழுத்து பூர்வமாக விண்ணப்பமாக கொடுங்க உரிய காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொன்று சொல்கிறேங்க எந்த திட்டத்துக்கும் எந்த துறையில இன்னும் பணம் வரல திட்டங்களை இப்பதான் அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பணம் வரல ஆனா கண்டிப்பா வரும் நம்பிக்கை இலகாம செய்யுங்க பாசிட்டிவா செய்யுங்க ஐயா வந்து எங்களோட துறை உதவி பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறையில் இருக்காங்க இந்த பகுதியை சேர்ந்தவர் நான் பண்ணுறது வந்து தூத்துக்குடி ஹலோ தூ தூத்துக்குடி நான் கருங்குளம் பிளாக்கு ஸ்ரீகுண்டம் பிளாக் ரெண்டும் பிளாக் பார்த்துட்ருக்கேன் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார் சொல்கிற மாதிரி பண்ணை குட்டைங்கிறது அவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்க இப்போ நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப மணி நாளில் போர்வல் போட்டிங்கன்னா எண்பது அடி நூறு அடியில் தண்ணி வரும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ணூறு அடி ஆயிரம் அடிக்கு போயிட்டு என்னை பொறுத்தவரில் எல்லா மக்களும் கேட்க அஞ்சு ஏக்கருக்கு ஒரு பண்ணை குட்டை போட்டால் தான் நாடு செழிக்கும் இப்போ நான் வந்து குறைஞ்சது நாலு ஏக்கருக்கு கொண்டு போட்டு இப்போ முப்பத்தி ரெண்டு பண்ணை குட்டை போட்டு பிடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று எங்கள் தலைமை சூப்பராக இன்ஜினியரிங் வந்திருந்தாங்க நீங்கள் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்காங்க அது தான் வந்திருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் சாட்டை காமிச்சிருக்கேன் ஏன்னா அதை விரும்பி செய்யணும் எதுனாலும் இப்போ அதாவது கடமைக்காக பண்ணை குட்டை போடுறதுல வந்து பிரோஜனம் இல்லை இப்போ சார் சொல்கிற மாதிரி விவசாயிகள் நல்லா புரிஞ்சு அவங்களுக்கு தண்ணீருடைய அருமையை சொல்லி கொடுத்து அந்த பண்ணைக்குட்டை அமைச்சா சீறு சிறப்பாக இருக்கும் எங்கள் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணை மட்டும் செய்கிறோம் அதுக்காக பண்ணைக்குட்டை மட்டும் செய்யக்கூடாது இப்போ அவங்களுக்கு மீன் வளர்க்குறதுக்கு பிசறி சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்களும் முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ டிவிஸ் அறக்கட்டையில் போய் சொல்லி ஒன் தேர்டு கட்டுற மாதிரி கட்டி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இந்த தோட்டக்கலையில் போய் இந்த இப்போ காய்கறிகரெலாம் வந்து மானியமாக கொடுக்காங்க அதுக்கு உள்ளதையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கோம் இது போக விற்பனை துறைக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் படி கொடுக்கும் இதை தவிர்த்து இப்போ வறட்சி தாங்க கூடிய பயிரை மட்டும் தான் போடுங்க இப்போ தென்னையெல்லாம் போடாதீங்க அந்த மாதிரி சொல்லி அந்த முருங்கை லீஃப் இருக்குது பார்த்தீங்களா அதை ட்ரை பண்ணி அதை அனுப்புறதுக்கும் பண்ணி அதுக்கு சோலா ட்ரை இருக்கும் இவ்வளவும் ஏற்பாடு பண்ணி என்னுடைய ரெண்டு யூனியில் செஞ்சிட்ருக்கேன் இந்த வாய்ப்பு அடுத்தது நன்றி உனக்கு தான் சார் ஒரு விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனே சப்ஸ்கிரைப் பெல் கூட கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு